ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கைமணம் கைவண்ணம். இன்னைக்கு நாம நம்மளோட யூடியூப் சேனல்ல வீட்டில் இருக்க சிம்பிள் பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃபேஸை பொலிவா மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபேஸ் டிப்ஸ்க்கு முதல்ல ஒரு சின்ன பீஸ் கற்றாழை எடுத்துக்கோங்க. கற்றாழை எப்பவுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணீங்கன்னா அதை உடனே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதில் எல்லோ கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கற்றாழையை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சந்தனம். இந்த சந்தனம் நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நாட்டு மருந்து கடைகளில் வாங்குகிற சந்தன பவுடர் ரொம்பவே பியூராக இருக்கும். ஸோ ரொம்ப அது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கின சந்தனம் கிடைக்கலனா வீட்டில் இருக்கிறத நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த குங்குமப்பூவை வாட்டரில் நல்லா சோக் பண்ணிங்கன்னா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிடலாம். குங்குமப்பூவை ஃபேஸ் பேக்ஸில் யூஸ் பண்ணும்போது நிறையவே நன்மைகள் உண்டு. இந்த குங்குமப்பூ நம்ம முகத்தில் இருக்க இறந்த செல்களெல்லாம் நீக்கிட்டு முகத்துக்கு நல்ல ஒரு பொலிவு தரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ரொம்பவே மிருதுவாகவும் மென்மையாகவும் மாற்றிடும். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கற்றாழையோட அந்த ஸ்கின் பார்ட்டை நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா இப்போ இதை வாஷ் பண்ணிக்கணும். இதை ஒரு நல்ல ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நாம நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல்லை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த சந்தன பவுடர் குங்குமப்பூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். முதல்ல சந்தன பவுடர் எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆலோவேரா ஜெல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் கூட நாம குங்குமப்பூவை அப்படியே அந்த வாட்டரோட சேர்த்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஃபுல்லாக மிங்கிள் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டைரெக்டாக ஃபேஸில் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு டெமோக்காக என்னோட ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக் எடுத்து சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நாம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆக விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒரு தடவை போட்டதுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை நீங்கள் 1 வீக் கண்டினியூஸாக போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.